அன்னக்குழியையும் வைகையையும் அழைத்த படலம். குண்டோதரனின் நிலை கண்டு ஐயன் அன்னையை நோக்கி குறும்பாக சிரித்து அன்னபூரணியை எண்ணி நான்கு பக்கமிருந்து பூமியை கிழித்து கொண்டு நான்கு குழிகளில் கையன்னம் பொங்கி எழுந்து குண்டோதரனை ஐயன் பசியார உண்ணுமாறு அருளினார். குண்டோதரன் மூச்சு கூட விட முடியாமல் வயிறார உண்டு களைத்து பூமியில் வீழ்ந்தான். இப்போது தாகம் அவனை பற்றி கொண்டது. கிணறு, குளம், குட்டை இவற்றிலுள்ள நீர் அனைத்தையும் குடித்தும் அவன் தாகம் தணியவில்லை. தாகம் தீராமல் தவித்த குண்டோதரன் ஐயன் பாதத்தில் வீழ்ந்து அலறினான். உடனே சோமசுந்தர கடவுள் தம் திருமுடியில் இருக்கும் கங்கையை மதுரை மாநகர் நோக்கி விரைந்து வருமாறு கட்டளையிட்டார். கங்கையும் தன்னிடத்து வருவோர் மூழ்கினாலும் தீண்டினாலும் அவர்கள் வினயகல அருள வேண்டி கனவேகத்துடன் நதிவடிவாய் வந்தாள். தவிக்கும் குண்டோதரனிடம் நீரை பருகுமாறு பணித்தார். நீரருந்தி தாகம் தணிந்த குண்டோதரன் ஆனந்தமாக இசைப்பாடி கூத்தாடினான். இசை கேட்டு மகிழ்ந்த ஐயன் குண்டோதரனை பூதகணங்களுக்கு தலைமை வகிக்கும் பதவியை அளித்தார். இந்த கங்கைக்கு குண்டோதரன் கை வைத்து குடித்தால் வைகை என்றும், சிவனது சடாமுடியிலிருந்து வந்தால் சிவகங்கை எனவும், ஞானத்தை நல்குவதால் சிவஞான தீர்த்தம் எனவும், வேகமாக வருவதால் வேகவதி எனவும், மதுரையை சுற்றி மாலை போல் வருவதால் கிருதமாலை எனவும் பல பெயர்களை பெற்றது.